ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ராஜிபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தமாரி சூப்பரான நூடுல்ஸ் கட்டில் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இப்படி நூடுல்ஸு கட்லட் செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்காங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல உருளைக்காங்க மசிச்சு எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ நல்லா மசிச்சாச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ உள்ள சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸு கேரட்டை, கேரட் சீவுறதில் சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நாலஞ்சு பல் பூண்டை சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இப்பின் நூடுல்ஸ் மசாலா ரெண்டு பாக்கெட்டுக்கு உண்டானது போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கட்டியான பதத்துலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ மசாலாவை கையில் இந்தமாரி நீல வாக்கில் உருட்டிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு இப்பின் நூடுல்ஸை நான் நல்லா பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன். அதில் பொட்டேட்டோ மசாலாவை இந்தமாரி நினச்சி எடுத்து வச்சுக்கிறேன். மறுபடியும் பொட்டேட்டோ ரோலு செஞ்சு கார்ன்ஃப்ளவர் மாவு நினச்சி இப்பின் நூடுல்ஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் எல்லா மசாலாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ரோல் பண்ணி வச்சேன் பொட்டேட்டோ நூடுல்ஸ் மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணுங்கள். குழுவில் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே இருக்க நூடுல்ஸ் எல்லாம் கருகிடும். சிம்மில் இருந்தால் தான் உள்ளே இருக்கிற பொட்டேட்டோ மசாலாவும் வேகும், மேலே இருக்கிற நூடுல்ஸும் வேகும். நல்லா உருட்டி விட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு சைடாகவே வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. உருட்டி விட்டு உருட்டி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் நனைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பொட்டேட்டோ நூடுல்ஸ் கட்லட் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் கட்லட் ரெடி. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.